Hi, I am Sostik from SRT Study Circle Group, Tet to Paper 2, Tamil. Tamil is 42nd video. Tholirpeyar, this is Tet to Syllabus, Tamil. ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. தொழிற்பெயர், உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. ஸோ உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உழுதல் தைத்தல் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா செயல்களின் பெயர்களாக அமைஞ்சிருக்குது. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். ஸோ அந்த செயல் அல்லது அந்த வினை அந்த பெயராகவே அமைஞ்சா அதுக்கு பேர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பேர். தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா என், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. என், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்க இடத்தில் மட்டும் வரும். ஸோ படர்க்க இடத்துல மட்டும்தான் வரும், என், இடம், காலம், பால்லாம் காமிக்காது. ஒழுதல் தைத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாலினம், ஆண் பெண் அந்த மாதிரி பாலினம் காட்டாது. இடம், காலம் அதெல்லாம் காமிக்கவே காமிக்காது. படர்க்க இடத்துல மட்டும்தான் வரும். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் இதெல்லாமே தொழிற்பெயர். மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லது புரிஞ்சுக்கோங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் இது எல்லாமே தொழிற்பெயர் தான். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்பெயரை பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர், நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நட, உண், வாழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினைப்பகுதிகள். இதில் பார்த்தீங்கன்னா தல், அல், ஊ, கை இந்த விகுதியோடு சேர்ந்து தொழிற்பெயராக அமைஞ்சிருக்குது. ஸோ இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். ஸோ வினைப்பகுதியோட வினைப்பகுதி அப்படின்றது நட, உண், வாழ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வினைப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வினைப்பகுதியோட தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வந்தால் அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தொழிற்பெயர் விகுதி எது எது வந்தால் தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், தொழிற்பெயர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தருதல் இதில் வந்து தல், கூறல் அல், ஆட்டம் அம், விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கூ, நட்பு பூ, மறைவு ஊ, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தொழிற்பெயர் விகுதிகள். அடுத்தது இரண்டாவது முதநிலை தொழிற்பெயர், வானில் இடி இடிந்தது, சோறு கொதி வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இடி, கொதி, இடி, கொதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். ஸோ இடித்தல் அப்படின்றது தான் இடி அப்படின்னும், கொதித்தல் தான் கொதி அப்படின்னும் வந்திருக்குது. ஸோ இடி, கொதி ரெண்டு சொற்களுமே இடித்தல், கொதித்தல் அப்படின்ற சொற்களினுடைய பகுதி. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். ஸோ இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்கள் அப்படி இருந்தால் அது வந்து பகுதியை முதல்நிலை என்பர். ஸோ முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். ஸோ முதல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இடித்தல்ல இடி மட்டும், கொதித்தல்ல கொதி மட்டும் இந்த மாதிரி வந்தால் முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இடித்தல்ல இடி மட்டும், கொதித்தல்ல கொதி மட்டும் இருந்து எந்த வகையான மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. ஸோ விகுதி பெறாமல் அப்படியே அடி புகழ் அப்படியே தம் பொருளை உணர்த்துது. மூன்றாவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பேறு, சூடு இதை பார்த்தீங்கன்னா பேறு அப்படின்றது பெரு, சூடு அப்படின்றது சுடு அப்படின்ற பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேறு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறி உள்ளன. ஸோ பேறு அப்படின்றது
பெரு அப்படின்றதுனுடைய திரிந்து தான் தொழிற்பெயராக மாறி பேரு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி சுடு அப்படின்றதான் சூடு அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ திரிஞ்சு இருக்குது. இந்த மாதிரி முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். ஸோ பெரு அப்படின்றது பேருன்னும் சுடு அப்படின்றது சூடுன்னும் முதல்நிலை திரிந்து வந்தால் அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விடு அப்படின்றது வீடு, மின் அப்படின்றது மீன், கொள் அப்படின்றது கோள், உடன்பாடு அப்படின்றது உடன்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க டெட் பேப்பர் டூ எழுதுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைஞ்சே தீர்வோம். நன்றி.